அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் ஓட்டுநர் செய்ய மையத்திலிருந்து நான் ரிஸ்வான். குவைத்தில் இப்போ அதிகப்படியான பனிப்பொழிவு பெஞ்சிட்ருக்கு. அதாவது ரொம்ப ஒரு புகை மூட்டங்கள் மாதிரி இருக்குது. அதாவது மக்கள் நடமாடுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா வண்டி ஓட்டுறது ரொம்ப கவனமாக ஓட்டணும். ஏன்னா முன்னாடி இருக்கிற வண்டியே தெரியல. அந்த இந்த லைட்டை போட்டுட்டு போகிறதால தான் கொஞ்சம் பெரிய அரைச்சிருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம நிர்வாகிகள்லாம் பல இடத்துல இருக்கிறாங்க. அந்த பல இடத்துல ஒவ்வொரு நிர்வாகிகள்லேருந்து நாங்கள் ஒவ்வொரு நிர்வாகிகளை சந்தித்து அந்த ஏரியாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அவள்லி ஃபாஹில் இப்போ பல ஏரியாக்கள்லேருந்து நம்ம நிர்வாகிங்க அங்கேயும் நம்ம அந்த தளத்துலேருந்து நம்மளுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. அதை இப்போது நாங்கள் ஒளிபரப்புகிறோம். முதல்ல இப்போது நான் வந்து சல்மியாவில் இருக்கிறேன். சல்மியாவோட நிலைமையை சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டுக்கு ஒரு இதை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. போய் தமிழ் ஓட்டுநர் சேவ மையம். நாங்கள் இப்போ நான் இருக்கிறது வந்து சல்மியா ஏரியா. சல்மியா ஏரியாவில் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது பனிப்பொழிவு ரொம்ப இருக்குது. முன்னாடி உள்ள வாகனங்கள் சரியாக தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த இந்த லைட்டை போட்டுட்டு தான் போகிறாங்க. அதனால் வந்து டிரைவர் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் சல்மியாரா ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபாஹில்லேருந்து நம்ம தலைவர் இமாம் ஜாஃபர் அவர்கள் பேசுகிறாங்க. இமாம் ஜாஃபர், அங்கே நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம். ரிஜ்வான் பாய், நான் வந்து இப்போ தற்போது வந்து ஃபாயில் இருக்கேன். இங்கே பனிமூட்டம் பயங்கரமாக இருக்குது. சரிங்களா, வாகன ஓட்டியர் வந்து கவனமாக சென்று இண்டிகேட்டர் போட்டுட்டு ஹெட்லைட் போட்டுட்டு போங்க. இந்த மக்கள்லாம் நடமாடிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் இங்கே உள்ளதை உங்களுக்கு அப்படியே இங்கே பனிமூட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சரி, உங்களை பார்த்துருப்பீங்க. ஓகே, ரிஜாகல் ஹைரன், அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி இமாம் ஜாஃபர், உங்கள் தகவலுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. சல்வா தளத்திலிருந்து நம்ம ஜலீஸ் பாத்தி இருக்கிறாங்க. ஜலீஸ் பாத்தி, நீங்கள் எப்போ அங்கே சல்வாவில் இருக்கீங்களா? அங்கே சல்வாவோட நிலைமை சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஓட்டுநர் சேவை மையம் நிர்வாகி ஜலீஸ் ரகுமான் பேசுகிறேன். ரிஸ்வான் பாய் சொல்லுங்கள். ரிஸ்வான் பாய், நான் இப்போ வந்து சால்வாவில் இருக்கேன். சால்வாலையும் வந்து உங்களுக்கு நான் பனிமூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பனி சூழ்ந்து தான் இருக்குது. வண்டிகள் வாகனம் வந்து நூறு மீட்டருக்கு இடைவெளி எல்லாருமே வந்து பிளாஸ்டர் போட்டு தான் வந்துட்டுருக்காங்க. வாகன ஓட்டிகள் கொஞ்சம் கவனமாக தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஒரு 100 மீட்டருக்கு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வண்டி தெரியுது. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் வண்டி தெரியாது. கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். அதாவது எதிரில் வர வண்டி ரொம்ப சிக்கல். இது ஒன் வே, சிங்கிள் வே ரோடில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹைவேலலாம் வந்து ரொம்ப பனிமூட்டம் அதிகமாக இருக்குது. வண்டிகள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் போக வேண்டியிருக்கு. எல்லா இடமுமே வந்து பனிமூட்டம் சுற்றி தான் இருக்குது. அதனால் வாகன வண்டிகள் கொஞ்சம் கவனமாக வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நன்றி ஜலீஸ், நீங்கள் உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி. இந்த தகவலை நம்ம மக்களுக்கு நாங்கள் ஏற்றி வைக்கிறோம். நம்ம அடுத்த நிர்வாகி வந்து சித்திக் வந்து அதான் மிசாயிலுக்கு இடையில் வந்து அவர் இருக்கிறாரு. அங்கே உள்ள கல்லடவர் நம்ம சித்திக் சொல்கிறார். சித்திக், எப்படி இருக்கு அந்த மிசாயில் அதான் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரும் உண்டாட்டுமாக. குவைத் தமிழ் ஓட்டுநர் சமயத்தோட நிர்வாகி சித்திக்கு பேசுகிறேன். இது வந்து அதான் பகுதி. அதான் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியே என்னென்னு தெரியல. அதானுக்கும் மிசாயிலுக்கும் நடுவில் இங்கே இருந்துகிட்ருக்கோம். இந்த பனிமூட்டம் என்னென்னு தெரியல. ரிஸ்வான் பாய், இப்போ உள்ள தகவல் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்ஷால்லா இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க ரிஸ்வான் பாய். ஓகேவா ரிஸ்வான் பாய், இந்த தகவலை கணித்து பதிவிடுங்க இன்ஷால்லா. ஓகே, வாகனம் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டியாளர்கள் மிக கவனமாகவும் பார்த்து இன்ஷால்லாம் இந்த வாகனத்தை ஓட்டிக்கு. அங்கே பாருங்கள், சாலைகளே தெரியல. சாலைகளே இல்லை, விளக்குகள் எரியுது, வாகனங்கள் போகுது. கிட்டே இருந்தால் தான் தெரியும், தூரமாக இருக்குதுல எந்த ஒரு வாகனமும் தெரிய மாட்டேருக்கு. சில கொஞ்சம் வாகன கூட வாகன ஓட்டியாளர்கள் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க இன்ஷால்லா. இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தேதி பார்த்தீங்கன்னா 13/1/2022 இன்ஷால்லா, வியாழக்கிழமை இரவு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஓகே, நன்றி சித்திக், உங்கள் தகவலுக்கு நன்றி.
மக்களுக்கு நாங்கள் இதை எத்தி வைக்கிறோம். இன்னும் பல ஏரியாவிலேருந்து இந்த பனிப்பொழிவை பற்றி நம்ம நிர்வாகி சொல்கிறாங்க, அதையும் நம்ம இப்போ கேட்போம், ஒவ்வொன்றா கேட்டுட்டு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சரியான பனி மூட்டமாக இருக்குது, வண்டியை ஓட்டும் போது ரொம்ப கவனமாக போங்க. பக்கத்தில் உள்ள பில்டிங்கே தெரியல, அவ்வளவு மோசமாக இருக்குது. கேட்டான்ல அனைவருக்கும், நம்ம நிர்வாகிங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பார்த்து செல்லுங்க, நம்ம ஓட்டுநர் கவனம் ரொம்ப மிகவும் கவனமாக செல்லுங்க. ஏன்னா பனிப்பொழிவு ரொம்ப, முன்னாடி உள்ள கார் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லாருமே பார்த்து நிதானமாக வண்டியை ஓட்டுங்க. முடியாத பட்சத்தில் ரொம்ப தவிர்க்க பாருங்கள். ஏன்னா முன்னாடி உள்ள வாகனம் எப்படி வருது என்னங்கிறது தெரியாது, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் கவனமாக வண்டியை ஓட்டுங்க. முடியாத பட்சத்தில் கொஞ்சம் வண்டியை ஓட்டுறதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். பார்த்து சாலையை பார்த்து செல்லுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம இது சிக்னல் லைட்டில் வந்து பார்த்துப்போங்க. ஏன்னா அந்த சிக்னல் லைட்டில் வந்து சில நேரத்தில் அது ரொம்ப பனிமூட்டத்தில் தெரியாமல் போயிடும். ஆனாலும் மக்களே கொஞ்சம் பார்த்து கவனமாக செல்லுங்கள். எங்களோட போய் தமிழ் ஓட்டுநர் செய்மை நிர்வாகிங்க ஒவ்வொரு தளத்தில் இருந்து எங்களுக்கு தகவலை கொடுத்தாங்க, அவங்களை அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு